சமத்துவத்தினை வளப்படுத்தும். ஆம், உலகளாவிய குடியுரிமை என்பது இவ்வுலகத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குடிமகளுக்கும் காணப்படுகின்ற உரிமையாகும். அதாவது தனியொரு தேசம் என கருதாமல் இவ்வுலகில் தானும் ஓர் குடிமகன் என கருதி தனக்கு காணப்படுகின்ற பொறுப்புகளையும் கடமைகளையும் சரிவர நிறைவேற்றுதல் அவசியமாகும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் காணப்படுகின்ற கலை, கலாச்சாரம், பாடு, பழங்கள், சம்பிரதாயங்கள் போன்ற அவ்குறுகிய விடயத்திற்குள் மட்டும் நின்றுவிடாமல் மாற்று கலாச்சாரம், மாற்று சம்பிரதாயங்கள் போன்ற மற்றைய விடயங்களிலும் தன் கவனத்தை செலுத்துதல் அவசியமாகும். ஏனென்றால் அவ்வாறு இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு இனத்தவரினதும் சம்பிரதாயம் தேச ரீதியில் வலுப்பெறும். இதனையே கனியின் பூங்குன்றனார் தனது புறநானூற்றில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என எல்லா ஊரும் எம்மூர் எல்லோரும் எம் உறவினர் என கூறியுள்ளார். மேலும் பரந்து பயறிவு தொழில்நுட்ப விருத்தி காரணமாக இன்று பூகோள ரீதியில் பரஸ்பர ஒற்றுமையை நிலைநாட்ட பல வழிகள் இருந்தாலும் கூட தன்னை மட்டும் நினைத்துவிட்டு மற்ற மனிதர்களை வேற்று மனிதர்களாக நினைத்துற்றும். அவ்வாறு இல்லாமல் எல்லோரும் எமது சகோதரம் என கருதி வாழ பழகிக்கொள்ளல் வேண்டும். அன்பு, கருணை, ஜீவகாருண்யம், விட்டுக்கொடுப்பு, உதவி மனப்பான்மை போன்ற பல விடயங்கள் இன்று இல்லாமல் போனதற்கு காரணமே நீ நான் என்ற வேற்று பேதமே. ஏன், எமது நாட்டிலும் கூட எமது தேசம் வலுப்பெற தடையாக உள்ள காரணிகளில் இனம், மதம், மொழி போன்ற விடயங்கள் முன்னிற்கின்றது என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமா, இயற்கை அழிவுகள் காரணமாகவும் எமது வளங்கள் பல வீணடிக்கப்படுகின்றது. பல நாடுகளுக்கிடையிலான போர்கள், ஓர் நாடு இன்னொரு நாட்டின் வளங்களை அழிப்பதற்கான சூழ்ச்சிகள் போன்ற விடயங்கள் காரணமாக தனி தேசம் மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியில் பல பின்தங்களை தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. மேலும் சூழல் மாசடைதல், பழங்களை சுரண்டுதல் போன்றவர்களும் தேசம் மட்டுமல்லாமல் பூகோள ரீதியில் பல இன்னல்களை ஏற்படுத்தி வரும். எனவே இவ்வுலகில் காணப்படும் ஒவ்வொரு பிரஜையும் இனம், மதம், மொழி என்பன வெறும் அடையாளத்திற்கான பிரிவுகளே என்பதை உணர்ந்து அன்பு, சகோதரத்துவம், விட்டுக்கொடுப்பு, உதவி மனப்பான்மை, சகிப்புத்தன்மை போன்ற நல்ல விடயங்களை நிலைநாட்டி இயற்கையுடன் இணைந்தவனாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என கூறி அவ்வாறு இருக்கும் எமது தேசமே வலுப்பெறும் என்றும் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைகின்றேன். நன்றி, வணக்கம்.